ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். சாயின் பிள்ளைகளுக்கு அன்பு வணக்கம். என் அன்பு பிள்ளையே, இன்று உன்னிடத்தில் முக்கியமான காரியத்தை சொல்ல வேண்டும். அன்று நீ சொன்ன ஒரு வார்த்தை இன்று பலித்திருக்கிறது என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய வார்த்தைக்கு எத்தனை பலம் இருக்கிறது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு அக்கிரமம் அநியாயம் செய்பவர்களை நீ உன் வார்த்தையால் தண்டிக்கலாம் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு ஏன் இத்தனை சக்தி என்று தெரிந்து கொண்டாயா? உன் மனம் சுத்தமாக இருக்கிறது. யாருக்கும் எந்த தீங்கும் நீ நினைத்ததில்லை. யாருடைய வாழ்க்கையையும் நீ அழித்ததில்லை. இப்படிப்பட்ட நல்ல எண்ணத்திற்குத்தான் நீ யாருக்கு சாபம் விட்டாலும் அது பழித்து விடுகிறது என் தங்கமே. இன்றும் உன் வாழ்க்கை துணைக்கு நீ விட்ட சாபம் பழித்து விட்டது. அன்று நீ சொன்ன வார்த்தை நினைவிருக்கிறதா? என்ன வார்த்தை நீ சொன்னாய் என்று உனக்கு நான் நினைவுபடுத்தட்டா? நீ அதை சரியா என்று என்னிடத்தில் சொல்கிறாயா? இன்று அதை நடந்து உன் துணை இன்று எந்த மருத்துவமனையில் இருக்கிறார் என்பதை உன்னிடம் தெரியப்படுத்த வந்தேன் என் தங்கமே. நடந்தது என்ன என்பதை தெரிந்து கொள். ஒருவரது உண்மையான வயிற்றெரிச்சலின் மூலம் ஒருவர் எத்தனை பாடுபடுவார் என்பதை தெரிந்து கொள் என் தங்கமே. அன்று உன்னை வயிறெறிய வைத்து விட்டு உன் கண்களுக்கு முன்னால் அவர்கள் சந்தோஷம் பெரியது என்று உன் வாழ்க்கை துணை சென்றதின் காரணம் இன்று மருத்துவமனையில் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார் என்பதை புரிந்து கொள் என் தங்கமே. என்ன நிலைக்கு ஆளாகிவிட்டார் தெரியுமா? எத்தனை பிரச்சனைகள் ஆகிவிட்டது தெரியுமா? எத்தனை கொடூர வழியால் துடித்துக் கொண்டிருக்கிறார் தெரியுமா? அத்தனையும் நீவிட்ட சாபத்தால் பழித்துவிட்டது. யார் ஒருவரின் வயிற்றெரிச்சலையும் வாங்கிக் கொள்ளக் கூடாது. யார் ஒருவரையும் கண்ணீர் விட வைத்து அதில் ஆனந்தத்தை தேடக்கூடாது. அன்று உன் துணை தேடினார், இன்று அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார். யாராக இருந்தாலும் எந்த உறவாக இருந்தாலும் தன்னால் முடிந்தவரை உதவிகள் செய்யலாம், உதவிகள் செய்ய முடியாது என்ற எண்ணம் இருந்தால் ஒதுங்கி நின்று வேடிக்கை பார்க்கலாம். தள்ளியிருந்து விட வேண்டுமே ஒழிய ஒருவரை வயிறறிய வைக்க கூடாது என்பது பாடமாக அமைந்து விட்டது. உன் துணையின் இல்லத்தில் இருக்கும் அத்தனை உறவினர்களும் இதை பற்றித்தான் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நீ அன்று கதறிய கதறலுக்கு இன்று உன் துணை பதில் கூறி கொண்டிருக்கிறார் என்று அத்தனை பேரும் புரிந்து கொண்டார்கள். உன்னை கண்ணீர் வடிக்க வைத்ததின் காரணம்தான் இன்று உன் துணை கண்ணீர் விட்டு கதறுகிறார் என்பதை அத்தனை பேரும் புரிந்து கொண்டார்கள். இப்போது உன் துணை பட்டுக்கொண்டிருக்கும் அத்தனை வேதனைகளுக்கும் உன் சாபம்தான் என்பதை அத்தனை பேரும் உணர்ந்து விட்டார்கள் என் தங்கப்பிள்ளையே. நடந்தது உண்மை. இன்றும் இப்போதும் நம்பிக்கையில்லாமல் கேட்டுக்கொண்டிருக்காதே. இன்று மாலைக்குள் இந்த செய்தி உன் செவிகளுக்கு வரத்தான் போகிறது. உன் துணை எந்த மருத்துவமனையில் இருக்கிறார் என்பதை இப்போது நீ புரிந்து கொள்ளத்தான் போகிறாய். தங்கமே, தயாராக இருக்கிறாயா? நான் சொல்வதை கேட்டு இன்னும் சற்று நேரத்தில் அழைப்பு மணி ஒலிக்கும். உன்னை அழைப்பதற்காக எந்த இடத்திற்கு நீ செல்ல வேண்டியதாக இருக்கும் தெரியுமா? உன் துணையை பார்க்க மருத்துவமனைக்கு நீ செல்ல வேண்டியதாக இருக்கும். தயாராக இரு, அழைப்பார்கள். தயாராக இரு உன் துணையை பார்க்க. உன் வாழ்க்கை திசை மாறும் நேரம் வந்துவிட்டது. நல்ல திசைக்குத்தான் நகர்ந்து கொண்டிருக்கிறது. நம்பிக்கையோடு காத்திரு, நல்லது நடக்கும். உன் சாயப்பா இருக்க பயமேனேன் தங்கமே. ஜெய் சாய்ராம். நன்றி.